டிஸ்க்ளைமர், லீக்கை லீக்காக பாருங்கள், ஏனெனில் லீக்கு ஃபேக்காக மாறும்போது கதறக்கூடாது, அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. கைண்ட்லி கன்சிடர் த லீக் ஆஸ் லீக் பிகாஸ் யூ மே க்ரை ஒன்ஸ் த லீக் பிகம் த ஃபேக். வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். பை பிஜி வைட்டி வாலிபர்கள். வணக்கம், இது உங்கள் பேரடைம் வெட்டி, நான் உங்கள் பிஜி சிவா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரத்தோட டெக்கனியம் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதிராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க. நியூஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மங்குனி கேமர் ப்ரோ, விமல் ப்ரோ, 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க. சீரியஸ்லி சூப்பர். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, நான் ஆல்ரெடி முன்னாடி இருந்து சொல்கிற மாதிரி திரும்பி ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், யூ டிசர்வ் மோர் ப்ரோ. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ நம்ம நியூஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மல்டிப்ளேயர் கேம்ஸில் வந்து ஹேக்கர்ஸ் இருப்பாங்க, அண்ட் டேட்டா தெஃப்ட் நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜிடிஏ ஆன்லைன்லையும் நடந்துட்டுருக்கு, அண்ட் நடந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்காக ராக்ஸ்டார் கேம்ஸ் வந்து ஒரு புது அப்டேட் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி அப்டேட். இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ், ஹேக்கிங் இஷ்யூஸ்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறம் பார்ப்போம் இந்த இஷ்யூ வருதா இல்லையான்னு. அண்ட் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டேஷன் வந்து ஒரு புது ஆட் வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங் வீடியோ மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்காமோ, அதாவது புது அன்சார்டட் கேம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னமோ இது பெருசாக நம்பறமாதிரி இல்லை, இது வந்து ஒரு ரூமர்ஸாக தான் போயிட்டுருக்கு, ஒரு லீக்குன்னே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து புது அன்சார்டட் கேம்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அப்படி தோணலை, ஏன்னா அன்சார்டடை பற்றி அவங்க எந்த ஐடியாவும் இல்லைன்னு ஆல்ரெடி நாட்டிடாக் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அன்சார்டட் கேமாக இருக்குது, வேணால் புது ஸ்டாண்டர்டன் சீரீஸாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைனா அன்சார்டில் ஏதாவது ரீமாஸ்டர் பிசி கொடுவாங்களா என்னன்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாசியா பிஎஸ் எக்ஸ்க்ளூசிவ்ல பிசிக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு கேமாக நான் எதிர்பார்த்த கேம் தான் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1. ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு மார்ச் 3 ரிலீஸ் ஆக வேண்டியது, அண்ட் அந்த கேம் வந்து டிலே பண்ணிட்டாங்க மார்ச் 28. அண்ட் ஒரு 25 நாள் தானே, பரவாயில்லன்னு சொல்லுங்க, பட் இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கு. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 26, 2021 ரிலீஸ் ஆனால் இட் டேக்ஸ் டூ கேம், அந்த கேம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. ஸோ அந்த கேம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் சேல்ஸ் அடிச்சிருக்காங்க, அது வந்து ஹேஸ்லேஜ் ஸ்டுடியோஸ்க்கு வந்து ஒரு பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக கோஆப் கேம்ஸ் வந்து திரும்பி வந்து நம்ம பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி அந்த கேமை வந்து அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலி வே அவுட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, பிரதர்ஸ் அட் டேல் ஆஃப் டூ சன்ஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கோஆப் கேம்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நம்ம ஹேஸ்லேஜ் ஸ்டுடியோஸ், ஜோசப் பாரஸோட ஸ்டுடியோஸ். ஸோ இவங்க வந்து 10 மில்லியன் சேல்ஸ் அடிச்சதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி அவங்ககிட்ட இருந்து பெரிய பெரிய கோஆப் கேம்ஸ் சொல்லலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி போன கேம் ஹவுஸ்லேயே சொல்லிட்டாரு, நான் அடுத்த கேம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் டூ கூட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஜோசப் ஃபர்ஸ் சொன்னார். ஸோ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஜோசப் ஃபர்ஸ் கிட்டேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நான் ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டா மோனிகா ஸ்டுடியோட கேமான காட் ஆஃப் ஆர் ராக்னாராக் கேம் வந்து 11 மில்லியன் யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஆன்டிசிபேட்டான ஒரு கேம் தான் காட் ஆஃப் ஆர் ராக்னாராக், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் யூனிட்ஸ் அடிச்சிருக்கு, சீரியஸ்லி வேறு லெவல். ஸோ கேம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், 3-4 மாதம் தான் இருக்கும். 11 மில்லியன் யூனிட்ஸ், வாவ், வேற மாதிரி இல்லை. ஸோ சீரியஸ்லி சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் ஏதாச்சும் ஒரு நல்ல கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவங்க கிட்ட இருந்து. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் 360 கன்சோல் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 46 கேமை வந்து அவங்க ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறதாக சொல்கிறாங்க, டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 46 கேமில் நம்ம அசாசின்ஸ் க்ரீட் 4 அண்ட் ஃபார் க்ரை கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் 360 இனிமேல் நீங்கள் இந்த 46 கேம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக விளையாடலாம். அதே நீங்கள் வந்து எக்ஸ்பாக்ஸ் 1 இல்லை எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ்க்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் திரும்பி அந்த கேம் புதுசு கூட வாங்கிக்கலாம். பட் எக்ஸ்பாக்ஸ் 360 அந்த கேம் வந்து உங்களால் வந்து வாங்க முடியாது, ஆல்ரெடி ஓன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக விளையாடலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் சோனி கொடுத்த ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் க்ளைம் பண்ணி வச்சவங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, May 9 அப்புறம் அந்த கேம்ஸ் எல்லாம் க்ளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போவே க்ளைம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பிளானை கண்டினியூ பண்ணிட்டுருந்தீங்கன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் லைப்ரரியில் வச்சு விளையாண்டே இருக்கலாம். ஒன்ஸ் அந்த பிளான் வந்து எண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போடலைனா அப்படியே அந்த கேம் எல்லாம் போயிடும். அதில் கேம்ஸில் முக்கால்வாசி டேஸ் கான் இருக்குது, லாஸ்ட் ஆஃப் அஸ் இருக்குது, டெட்ராய்ட் ஹியூமன் பிகம் இருக்குது, நல்ல நல்ல கேம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் May 9 க்ளைம் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E3 ஈவெண்ட்டை பற்றி. போன வருஷம் E3 ஈவெண்ட் நடக்கலை, அண்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபிசிக்கல் ஈவெண்ட்டாக நடக்க போகுது.
ஸோ இந்த ஈவெண்ட்டில் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட்டில் வந்து எக்ஸ்பாக்ஸ், நிண்டெண்டோ அண்ட் சோனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வார்ஸ் கேமோட புது கேம் ஜெடி சர்வைவர். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா April 28th டிலே பண்ணிட்டாங்க. இந்த கேம் வந்து March 17th ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பாலிஷ்ட் கேமாக கொடுத்தா அதுவே போதும் ஃபேன்ஸுக்கு. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான நியூஸ். இஏ வந்து ரீசெண்டாக அவங்களோட நிறைய கேம்ஸை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு வராங்க சர்வர் எல்லாத்தையும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன கேம்னா, லாக் அவுட் சிட்டி, கிராஸ் ஃபயர் எக்ஸ், ரம்பிள் வேர்ஸ் அண்ட் எக்கோ விஆர் அப்படின்ற ஒரு கேம். அண்ட் அது மட்டும் மொபைல் கேம்ஸில் வந்து நம்ம ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைல் அண்ட் பேட்டில் ஃபீல்டு மொபைல், இந்த ரெண்டு கேமும் பார்த்தீங்கன்னா சர்வர் ஷட் டவுன் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக சோகமான நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா, நாக் அவுட் சிட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரம்பிள் வேர்ஸ் கூட பிடிச்சது, எல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த கேம் தான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சர்வர் ஷடவுன் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு நியூஸ்னு சொல்லணும். என்ன நடக்குதுன்னே புரியல, இயவியே முடிடுவாங்களான்னு தெரில. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் இந்த வாரத்தோட டெக்கன் கேம் நியூஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மச்சால் புது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் PG சிவா. டாட்டா, பை பை கீஸ்.